ஹாய், ஹலோ எவ்ரிவான், அ வெரி குட் ஈவினிங். ஸோ நம்ம என்ன பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஐடிபிஐயோட பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷனில் ஆல்ரெடி வந்து த்ரீ பேப்பர்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஃபோர்த் பேப்பர் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி போனால், அந்த த்ரீ பேப்பர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எங்களோட டெலகிராம் குரூப் ஸ்ரீதா சிசி தமிழ் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எங்கள் சைட்லேருந்து என்ன இருக்கும் உங்களுக்கு ரிப்ளை இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம், ஸோ இன்னைக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பி அண்ட் சி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் ருபீஸ் 12,000, 16,000 அண்ட் 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. அட் தி எண்ட் ஆஃப் தி சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஏ அண்ட் பி இன்வெஸ்டட் அண்ட் அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 4,000 and C withdrew rupees 4,000. If at the end of 10 months C received as 5,750 as her share in the profit, what was the total profit received at the end of the 10 months? அப்படினே கேக்குறாங்க. சோ அப்ப யார் யார் இருக்காங்க அப்படினா, A B C அப்படினு சொல்லிட்டு மூணு பேர். சோ இதல தௌசண்ட்ஸ்ல இருக்குறதெல்லாம் நம்ம எடுத்துறலாம். சோ அப்போ இந்த தௌசண்ட்ஸ் நான் என்ன பண்றேன்னா இங்க கட் பண்றேன், ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12, பி வந்து பார்த்தோன்னா 16, சி வந்து பார்த்தோன்னா 20. ஸோ ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஏவும் பியும் அடிஷ்னலாக 4,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சி வந்து 4,000 ரூபாய் வெளியில் எடுக்கிறேன். அப்போ இங்கேயும் நான் தௌசண்ட்ஸை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது, ஸோ 4 ருபீஸ் 4 ருபீஸ், அப்போ இங்கே 4 ருபீஸ்னா அப்போ 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த 12 ருபீஸாக இருக்கும். அடுத்த 4 மந்த்ஸ், ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் 10 மந்த்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் 10 மந்த்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 4. ஸோ அதே மாதிரி இது வந்து 6 மந்த்ஸ் இருந்திருக்கும். இது கூட நான் என்ன பண்றேன்னா 4,000 ஆட் பண்றேன்னா 20 × 4. அடுத்தது இந்த 20 வந்து 6 மந்த்ஸ்க்கு இருக்கும். அடுத்தது என்னவா மாறி இருக்கும்னா 4 மந்த்ஸ், ஏன்னா சி வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது, ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 டேபிளில் சால்வ் பண்ணுறேன்னா 1 4s are 4, 1 4s are 4, 1 4s are 4, 5 4s are 20, 4 4s are 16, 3 4s are 12, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது என்ன டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ த்ரூ அவுட் 2 டேபிள் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ த்ரூ அவுட் நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன்னா 3 times, 3 times, 3 times, 8 times, 10 times, 8 times. கிளியரா? 3 3s are 9, 9 + 8 என்னது 17. 4 3s are 12, 12 + 10 என்னது 22. 5 3s are 15, 15 + 8 என்னது 23. அப்போ எனக்கு ரேஷியோஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும்னா, சியோட ஷேர் வந்து 5,750 அப்படின்னா, அப்போ சியோட ஷேர் எவ்வளோ பார்ட்ஸ் பா, 23 பார்ட்ஸ். அப்போ இந்த 23 பார்ட்ஸ் தான் வந்து 5,750 அப்படின்னா எனக்கு தேவை எவ்வளோ டோட்டல் பார்ட்ஸா, டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ இங்க 22 + 23 எனது 45, 45 + 17 எனது 62. ஸோ அப்போ 62 பார்ட்ஸ் எவ்வளோன்னு என்ன பண்ணணும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, எனக்கு 0 இருக்கு. அப்ப டெஃபினட்டா லாஸ்ட்ல ஒரு 0 வரும். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, அப்ப டெஃபினட்டா இன்னொரு 0 வரும். கிளியரா? சோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். கடைசியா கண்டிப்பா என்னோட ஆன்சர் 00 வச்சு முடிஞ்சிருக்கும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல 00 வச்சு முடிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் யாரு, இவங்க மட்டும்தான். அப்ப இதுதான் என்னவா இருப்பாங்க, என்னோட ஆன்சரா இருப்பாங்க. கிளியராமா இது? நெக்ஸ்ட் ஒன், சுப்ரியாஸ் பிரசன்டேஜஸ் twice of Radha's percentage. If after 12 years, Supriya's age will be thrice of Radha's age 4 years ago, what is the difference between their percentages? So, Supriya's percentage வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, Radha's percentage விட 2 times இருக்கு. இப்படி எழுதிக்கலாமா? அடுத்தது, if after 12 years, Supriya's age will be, அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம், அப்போ இப்ப பிரசன்டேஜ் என்னது 2x. 12 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரியாவோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராதாவோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுல எவ்வளவு டைம் சொல்றாங்க, 3 times. கிளியரா? அப்ப 2x + 12, 3x - 12. கிளியரா? அப்ப 2x அந்த சைடு போயிடும், -12 இந்த சைடு வரும். 12 + 12 என்னது 24. 3x - 2x என்னது x = 24. என்கிட்ட என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் பெர்சன்டேஜஸ். அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது, 1 பார்ட்டா? 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 24 கண்டுபிடிச்சிருக்கேனா? அப்ப என்னோட ஆன்சர் என்னது, 24 இயர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், in the month of March 2015, Madhushree paid EMI which was 20% of her monthly salary. The remaining salary she spent on shopping of groceries and clothes in the respective ratio of 5:3. She spent rupees 9,000 on shopping of clothes. If in April 2015 her salary increased by 20%, what was her salary in April 2015? So March la enna varundadna avloda salary 100% a irundirukum. Clear ah? So idhuve April la vandha enna aachuna 10% vandha increase aachu. Appa April la avloda salary
அது என்னவா இருந்திருக்கும் எனக்கு 110% இருந்திருக்கும். அவ வாங்குற சம்பளத்துல எப்பயுமே 20% எதுக்கு செலவு பண்ணிடுவானா, இஎம்ஐக்கு செலவு பண்ணிடுவா. அப்ப ரிமைனிங் அவகிட்ட எவ்வளவு இருக்கும், 80% இருக்கும். அந்த 80% என்ன ரேஷியோல ஸ்பெண்ட் பண்றா அப்படின்னா 5:3 அப்படிங்கிற ரேஷியோல. அப்ப இது 50%, இது 30%. அப்ப 30% தான் யாருன்னா 9000. கிளியரா? இந்த இப்ப இது வந்து 50% இருக்கு, ரிமைனிங் 80%ல அந்த 80% தான் 5:3 பிரிக்கிறாங்க. அப்ப 80% 5:3 பிரிச்சா 50:30 தானே. கிளியரா? அப்போ இந்த 30% தான் யாருனா இந்த 9000 ஷி ஸ்பெண்ட் ஆன் ஷாப்பிங் ஆஃப் கிளாத்ஸ். அதானே கிளாத்ஸோட ரேஷியோ 3:3. சோ அப்போ 30% தான் வந்து 9000 அப்படின்னா எனக்கு தேவை எவ்வளவு, 110%. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 11 மல்டிபிளா தான் இருக்கும், பிகாஸ் 11 மல்டிபிள்ஸ். அப்ப கிவன் ஆப்ஷன்ல இது 11 மல்டிபிள் கிடையாது, இது 11 மல்டிபிள். சோ 9+3 வந்து 12. சோ இது 11 மல்டிபிள் கிடையாது, இது 11 மல்டிபிள். இது இப்ப மூணு ஆன்சர் வந்து 11 மல்டிபிள்ல இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சேன் அப்படின்னா இங்க 3 மல்டிபிள் இருக்கு, இங்க 2 3 மல்டிபிள் இருக்கு. 9க்குள்ள 2 3 மல்டிபிள் இருக்கும் இல்லையா, இது தெளிவா இருக்கீங்களா? சோ அப்போ நீங்க சால்வ் பண்ணி எழுதினாலும் சரி, இல்ல ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, 1 டைம்ஸ் இது வந்து 30 டைம்ஸ். கிளியரா? சோ அப்ப 11 into 3 33. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க, 33,000 இருப்பாங்க. இல்ல அப்படியே இதை பார்த்தே சால்வ் பண்ணலாம்னா கேன்சல் பண்ணாம கீழே 3 மல்டிபிள் இருக்கு, மேல 2 3 மல்டிபிள் இருக்கு. 9ங்கிறது 2 3 மல்டிபிளா, ஒரு 3 மல்டிபிளுக்கு ஒரு 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் ஒரு 3 மல்டிபிள் தானே இருக்கும். அப்ப 33,000 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சர் இருக்கும். பிகாஸ் கிவன் ஆப்ஷன்ல வேற யாருமே என்ன கிடையாது, நம்ம எடுத்து வச்ச மூணு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 3 மல்டிபிள், ரிமைனிங் இருக்க யாருமே 3 மல்டிபிள் கிடையாது. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். 14 women can complete a piece of work in 12 days. 18 men can complete the same work in 8 days. How much work will be left unfinished after 6 women and 6 men together work for 8 days? Appo 14 men 12 days. Appo 1 women oda 1 day work enna? Appo women oda 1 day work enna va irukum? 1/14 × 12 la. Adhe madri yaaru kandupidikalam, nanu men kandupidikalama? Men oda 1 day work enna va irukum? 1/18 × 8. Ipo inga enna nadakkudhu appadina 6 men 6 women 8 நாள் வர்க் பண்றாங்க. அப்போ 6 women 8 days. அப்போ ஒரு women ஓட 1 day வர்க் என்னது, 1 × 1/14 × 12 plus. அதே மாதிரி யாரு, மென்னா. சோ மென்னுங்க போது 6 பேர், அதே 8 நாள் தான். சோ இவங்களோட 1 day வர்க் என்னது, 18/8. கிளியர்? அப்படிதானே சால்வ் பண்ணுவோம். சோ அப்ப இத சால்வ் பண்ண அப்படினா 1 times 2 times 2 times 4 times 2 times 7 times. அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு, 2/7 plus 1 times 3 times 8 cancel. So 1/3. 3 2s are 6. 7 plus 3 2s are 6. 1 7s are 7. 7 plus 6 13. 13/21. So 6 பேர், 6 men 6 women 8 நாளைக்கு எவ்வளவு வர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா 13/21 வர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எனக்கு தேவை ரிமைனிங் வர்க். அப்ப ரிமைனிங் எவ்வளவு வர்க் லெஃப்ட் ஆயிருக்கு, 1 − 13/21 ஓட ஆன்சர் 8/21. அப்ப கிவன் ஆப்ஷன் ஓட ஆன்சர் யாரு, 8/21. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். While purchasing a flight ticket, Aishi got a promotional discount of 30% on the fare, but discounted fare she had to pay 12 on the discount 30% on the fare, but she had to pay 12.5% is service tax on the discounted fare and rupees 200 as conveyance fee. If Aishi paid rupees 3350 as the total fare, how much promotional discount did she get abdine kekranga. Appa flight ticket vaangra, appa initially x rupees irundirukku, adhil irundhu enak 30% vandha ena kudukranga discount kudukranga na 70/100. Adhu mattum illama na enna pandren na 12.5% vandha service tax a pay pandren. அப்ப இங்க யார் வந்துருவாங்க, 1125/1000 ஆ, ஏன்னா பாயிண்ட் இருக்கனால என்ன பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிளஸ் ஒரு 200. கிளியரா? அப்போ இப்படிதானே இருந்திருக்கும் என்னோட ஸ்டெப், பிளஸ் 200 = 3350. இதெல்லாம் பண்ணி நான் எவ்வளவு ருபீஸ் பே பண்றேன். அப்ப இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன்னா யார் வந்துருவாங்க, 200 மைனஸ் பண்ணா 3150 அப்ப இங்க என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹோல் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணி 3150 எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ் இன்டூ 70% ஆஃப் 1125 = 3150. எனக்கு தேவை என்னன்னா ப்ரமோஷனல் டிஸ்கவுண்ட். ப்ரமோஷனல் டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 30%. 30% டெஃபினட்டா ஆன்சர் என்ன மல்டிபிள் இருக்க போது, 3 மல்டிபிள் இருக்க போது. இப்ப கிவன் ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் தான் என்னவா இருப்பாங்க, என்னோட ஆன்சரா இருப்பாங்க. பட் கிவன் ஆப்ஷன்ல எல்லாமே 3 மல்டிபிளா இருக்கனால என்ன பண்ணிதான் ஆகணும், சால்வ் பண்ணிதான் ஆகணும். சோ அப்ப இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது
0 க்கு 0 கேன்சல் பண்ணிரலாம் சோ 7 டேபிள்ல கேன்சல் பண்ற அப்படிங்கும்போது 4 டைம்ஸ் 45 டைம்ஸ் சோ அகைன் நான் வந்து 25 டேபிள்ல கேன்சல் பண்ணே அப்படினா இது 45 சோ இங்க வந்து பார்த்தோம்னா 40 so 45 45 get cancel so inga enna irukku appadina enakku 4000 irukku appo 4000 la 30% 4000 la 10% 400 clear ah appo 4000 la na enna kandupidikanum 30% because and 30% da yaar enakku promotional what is that promotional discount okay appo 4000 la 30% noda answer yaara irupanga 1200 ah irupangala clear ah idu next one A sum of money of rupees X was invested for 8 years in a scheme which offers simple interest at a rate of 15% per annum. The amount received after 8 years was reinvested in the same scheme for the same period. If the amount received after reinvesting for the said period is rupees 1536 more than rupees X, what was the initial sum of money invested in the scheme? அப்படினு கேக்குறாங்க. அப்ப இனிஷியலா rupees Xங்கும்போது தான என்னோட இனிஷியல் பிரின்சிபல் என்னன்னு எடுத்துட்டா 100% னு எடுத்துட்டேன். இந்த 100% வந்து எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா 15% per annum 8 years. அப்ப என்னோட இன்ட்ரஸ்ட் என்னவா இருக்கும்? 120% ஆ இருக்குமா? அப்ப இது பிரின்சிபல் என்னோட இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தோம்னா 120%. நான் அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா the amount received after 8 years 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல அத நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சேம் ஸ்கீம்லயே எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனா சேம் பீரியடுக்கு கிளியரா அப்ப ஸ்கீம்னா அதே 15% க்கு 8 வருஷத்துக்கு கிளியரா தி அமௌண்ட் ரிசீவ்ட் আফட்டர் ரீஇன்வெஸ்டிங் ஃபார் தி செட் பீரியட் அப்போ நான் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எக்ஸ்ங்கிறது இனிஷியல் பிரின்சிபல் 100% அப்போ நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் இனிஷியலா இருந்த என்னோட பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா 1536 னு சொல்றாங்க அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும் இனிஷியல் சம் அந்த எக்ஸ் என்ன அந்த 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க அமௌண்ட் யாரா இருப்பாங்க 220% ஆ இருப்பாங்களா இப்போ இந்த 220% தான் என்ன பண்றாங்க ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க சேம் ஸ்கீம்ல சேம் பீரியட் அப்ப 15% per annum 8 இயர்ஸ் அப்ப என்னோட பிரின்சிபல் என்னோட இன்ட்ரஸ்ட் யாரா இருப்பாங்க 120% இப்போ என்னோட பிரின்சிபல் யாருன்னு பார்த்தோம்னா இந்த 220 ரூபீஸ் கிளியரா இந்த 220 ரூபீஸ் 15% 8 இயர்ஸ் per annum அப்படி சாரி 15% per annum 8 இயர்ஸ் அப்படிங்கும்போது 120% வந்து என்னவா இருக்கும் எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் அப்ப 220 ல 120% இன்ட்ரஸ்ட் clearer appo 120% அப்படிங்கும்போது 220 ல 100% வந்து 220 20% 44 220 plus 44 264 அப்போ இது வந்து பிரின்சிபலா இருக்கும் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தோம்னா 264 clearer appo overall என்னோட அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா finally இந்த ஸ்கீம்ல 484 ஆ இருப்பாங்க clearer if the amount received after reinvesting for the set period is rupees 1536 அப்போ இந்த ஸ்கீம்ல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படினா இனிஷியலா இருக்கக்கூடிய பிரின்சிபலை விட 1536 அதிகமா இருக்கு அப்ப இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது 1536 அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 384 ஆ அப்போ 384 தான் வந்து 1536 அப்படினா எனக்கு தேவை இனிஷியல் 100% கிளியரா அப்ப இத சால்வ் பண்ணலாமா அப்ப இங்க 00 கன்ஃபார்மா வந்துரும் 4 வந்து 6 ஆகணும் 4 6 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஐதர் 4 ஆர் 9 அப்ப என்னோட ஆன்சர் வந்து 400 முடிஞ்சிருக்கும் இல்ல 900 ல முடிஞ்சிருக்கும் गिवन ஆப்ஷன்ல எனக்கு 400 ல எங்கயுமே முடியல சாரி 900 ல எங்கயுமே முடியல அப்ப 400 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியராமா இது நெக்ஸ்ட் 1 The average of 5 observations x1 x2 x3 x4 x5 is 23 The average of first 3 observation x1 x2 and x3 is 10 less than the average of last 3 observation x3 x4 and x5 If the average of first 2 observation x1 and x2 is 15.5 what is the value of third observation appo inga first 5 observation vandu 23 nu solitaanga appo inda first 5 observation kaana total enna va irukku abingiradha kandupidikalama appo x1 x2 x3 X4, X5, 23 into 5 are 23 into 5 ना नोड़ आंसर है ना दे 115, clear आ इधर है ये नक्का average of first 3 observation ये पड़ी इरकना last 3 observation விட 10 கம்மியா இருக்கு அப்புறம் average of first 2 observation x1 x2 வந்து 15.5 அப்போ first 2 observation x1 and x2 ஓட average வந்து 15.5 னா sum என்னவா இருப்பாங்க 31 ஆ இருப்பாங்களா 15.5 into 2 31 அப்ப இந்த x1 plus x2 க்கு பதிலா யார ரீப்ளேஸ் பண்ணலாம் 31 கிளியரா எனக்கு தேவை third observation x3 அப்ப இன்னும் x4 x5 வேல்யூ கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க x3 வேல்யூவா இருப்பாங்க இப்போ இந்த x4 x5 கிடைக்கணும்னா இங்க ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்கல ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் எப்படி இருக்கு அப்படினா லாஸ்ட் 3 அப்சர்வேஷனை கம்பேர் பண்ணும்போது 10 கம்மியா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நானு
அப்ப லாஸ்ட் 3 அப்சர்வேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்ப x3 x4 x5 இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து யார் அந்த 10 கிளியரா இதுல யார் கேன்சல் ஆயிடுவாங்க எனக்கு a plus x3 minus x3 cancel ஆயிடும் கிளியரா அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு வேற யார் இருக்காங்க சோ இது சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது இங்க x இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 3 ஆன்சர் எடுத்துட்டு போயிரலாம் 30 அப்ப x1 plus x2 வந்து பார்த்தோம்னா x4 plus x5 minus x1 இப்படிதான் இருக்கு என்னோடது சோ பிளஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ கேன்சல் ஆயிடும் எக்ஸ் போர் பிளஸ் எக்ஸ் ஃபைவ் இங்க வந்து பார்த்தோம்னா x1 plus x2 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு 31 னு தெரியும் என்ன 31 minus 31 இப்போ தான கண்டுபிடிச்சோம் 31 னு சோ அப்போ இத வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது x4 plus x5 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப x4 plus x5 is equal to இந்த டினோமினேட்டர் 3 ஆன்சைட் போகும்போது 30 ஆ இங்க இருக்கிற minus 31 ஆன்சைட் போகும்போது plus 31 ஆ அப்ப x4 plus x5 என்ன கிடைச்சிச்சு 61 ஆ அப்ப இங்க யார் வந்துருவாங்க 61 அப்ப டோட்டலா என்னது 92 அப்ப 115 ல 92 போக ரிமைனிங் என்ன இருக்கு 15 plus 8 23 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 23 clear appa next one vessel a contain mixture of orange juice and apple juice in the respective quantities 12 liters and 6 liters vessel b contains a mixture of orange juice and apple juice in the respective quantities of 18 liters and 16 liters mixture from vessel a and b are both mixed together in vessel c what is the resultant percentage of apple juice in vessel c appdinu kekranga so vessel a la vandu paathona enna irukku enakku orange juice and apple juice orange juice வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு 12 லிட்டர்ஸ் apple juice வந்து 6 லிட்டர்ஸ் vessel b ல வந்து பார்த்தோம்னா orange juice apple juice என்ன ரேஷியோல இருக்காங்கன்னா 18 லிட்டர்ஸ் வந்து orange 6 லிட்டர்ஸ் வந்து apple சோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டதையும் mix பண்றேன் அப்ப orange + orange வந்து டோட்டலா என்னாச்சு orange juice வந்து 30 லிட்டர்ஸ் ஆ 6 apple juice + apple juice வந்து பார்த்தோம்னா 12 லிட்டர்ஸ் ஆ அப்ப டோட்டலா எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு 42 லிட்டர்ஸ் இருக்கு கிளியரா இந்த 42 லிட்டர்ஸ்ல எனக்கு என்ன வேணும்னா apple juice வந்து எவ்வளவு 12% அதாவது 12 லிட்டர்ஸ் இது எவ்வளவு परसेंटेज னு கண்டுபிடிக்கணும் அப்போ 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் 1/7 ஓட வேல்யூ என்னது 14.28% அப்ப into 2 அப்படிங்கும்போது 28 point something அப்ப given optionல 28 தான் எனவா இருக்கும் என்னோட answer because 1/7 ஓட percentage value 14 point something அப்ப 2/7 அப்படிங்கும்போது 14 into 2 28 approximately clear ஆ next one The sum of the side of a square and the length of the rectangle is 26 meter and the sum of the side of the square and breadth of the rectangle is 22 meter. If the length of the rectangle is 1.5 times its breadth, what is the respective ratio between the area of the square and area of the rectangle? அப்படினு கேக்குறாங்க. அப்போ எனக்கு ஸ்கொயரோட சைடும் ரெக்டாங்கிளோட லெந்தும் 26 மீட்டர். அடுத்து sum of square of side and breadth of rectangle வந்து 22 மீட்டர் கிளியரா அப்ப இத கேன்சல் பண்ணிட்டனா l l - b ஓட வேல்யூ என்னது 4 l - b ஓட வேல்யூ 4 அப்படினா எனக்கு என்னன்னா length of the rectangle is 1.5 times its breadth அப்ப length breadth வந்து பார்த்தோம்னா சோ அப்ப breadth வந்து x னா length வந்து 1.5x கிளியரா அப்ப இந்த 1.5x க்கும் x க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 4 எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது 1.5 க்கும் 1 க்கும் 0.5 அப்ப 0.5x வந்து யாருக்கு ஈக்குவல் 4 க்கு ஈக்குவல் அப்ப x ஓட வேல்யூ என்னது 8 ஆ கிளியரா அப்ப x ஓட வேல்யூ 8 னா இங்க 12 இங்க என்னது 8 ஆ அப்ப லெந்த் ஆஃப் ரெக்டாங்கிள் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் தெரிஞ்சிருச்சா நான் என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ बिटवीन ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் அண்ட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்போ எனக்கு லெந்த் வந்து 12 மீட்டர்னா ரிமைனிங் அப்ப 26 ல 12 போக ரிமைனிங் 14 அந்த 14 தான் யாரு சைடு ஆஃப் a ஸ்கொயர் அப்போ a is equal to என்னன்னு கிடைச்சிருச்சு 14 அப்போ ஸ்கொயரோட சைடு அப்படிங்கும்போது 14 into 14 இதுக்கும் லெந்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள்க்கும் உள்ள ரேஷியோ l into b கிளியரா இப்போ நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது 4 டைம்ஸ் 7 டைம்ஸ் 6 times 7 times 7 7s are 49 is to 6 4s are 24 appa given option ad answer enadhu 24 clear ama next one A boat takes 2 hours to travel 30 km downstream. If the respective ratio between speed of the boat downstream and speed of the boat upstream is 5:3, what is the speed of the current? அப்ப 30 km
downstream ல போறதுக்கு 2 hours எடுத்துக்குது அப்படினா downstream speed என்னவா இருக்கும் 15 km power which means m plus s எனக்கு என்ன ஆன்சர் வேணும்னா எனக்கு என்ன ஆன்சர் வேணும் ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்ப ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்படிங்கும்போது எனக்கு ரேஷியோ बिटवीन அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் அப்ப டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 15 அப்ப இந்த 5 தான் வந்து 15 அப்படினா 3 பார் ஜேரா இருப்பாங்க 9 ஆ இருப்பாங்களா அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரிஞ்சிருச்சா அப்ப வாட்டரோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2 ஆ அப்ப 15 மைனஸ் 9 னா யாரு 6 ஆ அப்ப 6 டிவைடட் பை 2 னா என்னோட ஆன்சர் என்னது 3 கிலோமீட்டர் பர் ஹவரா क्लियर है इधर नेक्स्ट वन सो नेक्स्ट वन कुटर कांगा और डीआई कुटर कांगा so in the DA la enna kuduthirukanga appadina data regarding number of students studying in colleges A B C and D in the year 2000 the mentioned colleges of offer courses in three streams only arts commerce and science total student strength vandu yaarku equal na students studying arts plus commerce plus science okay so appo idarathe add panna total students oda strength kedachirum ipo A la vandu paathona arts students oda percentage kuduthirukanga A la arts students oda percentage kuduthirukanga appo arts commerce साइंस इबन अलग लेसन पनेंगा इधले 45% अपो इंगे ए कॉलेज ए ला 100% ऑफ स्टूडेंट्स पढ़ी पांगा अंदर 100% ला 45% 25% फ्रॉम आर्ट्स एंड कॉमर्स अब दीना द 45 प्लस 25 पोगर रिमाइनिंग इरकरोंगा दा यारा आर पांगा इंगे साइंस आर पांगा अपो 45 प्लस 25 यार बंदरु आंगा ना मक्के 70% जा अपो 70% पोगर रिमाइनिंग 30% दा यार इंदर 600 अपो 30% 600 ना 100% ना ने कंट्रो पड़ी क्लामा 30 परसेंटेज வந்து 600 அப்படிங்கும்போது 1% யாரா இருப்பாங்க 6 1% ஆபோ சாரி 30% னா 600 டிவைடட் பை 30 ஆ அப்ப 600 டிவைடட் பை 30 னா என்ன வரும் 20 ஆ அப்ப 100% என்னது 2000 ஆ அப்ப காலேஜ் எவ்வளவு பேர் படிக்கறாங்க 2000 மெம்பர்ஸ் படிக்கறாங்க அடுத்து 45 plus 30 75 அப்ப 75% தான் வந்து 600 அப்படினா क्लियर है 75% 75 போக ரிமைனிங் 25% 25% தான் 600 அப்படினா எனக்கு 100% அப்ப 25% 600 னா 600 டிவைடட் பை 25 என்னது 24 அப்ப 24 அப்ப 6 25% ங்கறது அப்ப எனக்கு வந்து என்னன்னா 600 டிவைடட் பை 25 ங்கறது 24 அப்ப 100% யாரா இருப்பாங்க 2400 ஆ இருப்பாங்க கிளியரா அடுத்து 50 plus 30 80 ஆ அப்ப ரிமைனிங் 20% ஆ அப்ப 20% தான் வந்து 720 அப்படினா 100% அப்ப 20 ஆல கேன்சல் பண்ணா 36 ஆ அப்ப 3600 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் சி இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 40 20 60% ரிமைனிங் 40 அப்ப இத கேன்சல் பண்ணா 42 ஆ பெங்கார் வந்துருவாங்க 100% 4200 இங்க எழுதி இருக்கிறது எல்லாமே 100% கிளியரா சோ அப்ப டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் டோட்டல் ஸ்டூடண்டோட ஸ்ட்ரெngth கிளியரா இப்ப क्वेश्चन சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடிங் இன் காமர்ஸ் இன் காலேजेस சி அண்ட் டி டுகெதர் காமர்ஸ்ல படிக்கிறவங்களோட டோட்டல் வேணும் சி லயும் டி லயும் அப்ப சி வந்து பாருங்க டோட்டலா 3600 அதுல காமர்ஸ் 50% அப்படிங்கும்போது 3600ல 50% னா யாரு 1800 ஆ நெக்ஸ்ட் டி டில வந்து மொத்தமா 4200 அதுல 40% வந்து காமர்ஸ் அப்ப 4200ல 4 னா 4208 168 அப்ப 1680 வா அப்ப என்னோட ஆன்சர் 418 முடியுமா गिवन ஆப்ஷன்ல 418 முடிய கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாருது இவங்க மட்டும்தான் கிளியரா நெக்ஸ்ட் 1 The total number of students studying arts and commerce together in college D. Arts and commerce together in college D. அப்படிங்க போது college D total வந்து பார்த்தா 60% arts and commerce 60. எதில 60 4200ல 60. 4200ல 60% னா 62 is 12 252 வா. சோ அப்ப 2520. இல்லடி நீங்க எப்படி கூட கண்டுபிடிக்கலாம் ரேஷியோல கூட கண்டுபிடிக்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடிங் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் டுகெதர் இன் காலேஜ் டி அப்ப காலேஜ் டி 20 40 60% ஆ அப்ப 42 into 60 கிளியரா இஸ் வாட் परसेंटेज மோர் தென் தட் இன் காலேஜ் ஏ அப்ப காலேஜ் ஏல ஆர்ட்ஸும் சயின்ஸும் வந்து பார்த்தோம்னா 45 25 யார் வந்துருவாங்க நமக்கு 70 எதில
20 ல 70 கிளியரா அப்ப இதுல யார் யார் கேன்சல் பண்ணலாம் நம்ம 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் ஆ இது வந்து 10 டைம்ஸ் இது வந்து 6 டைம்ஸ் ஆ அப்ப சால்வ் பண்ற மாதிரி வேற யார் இருக்காங்க இது வந்து 5 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் ஆ அப்ப 9 is to 5 ஆ பெர்சன்டேஜ் மோர் கேக்குறாங்களா அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு 4 அதிகமா இருக்கு அப்ப டினோமினேட்டர்ல மோர்னா டினோமினேட்டர்ல என்ன வேல்யூ வரணும் லோவெஸ்ட் வேல்யூ வரணுமா परसेंटेज मोरा अब डिनोमिनेटर ले लेस वैल्यू वरनुमा अब 4 बाय 5 इनटू 100 अब 1 टाइम्स इधर 20 टाइम्स 20 इनटू 400 आंसर है ना दे 80% क्लियर आ नेक्स्ट वन सो इधर माध्यम रेशियो इधर कंट्रोल चालू इजी आ कंट्रोल चल ला सो पहले सब वैल्यूज कैलकुलेट पर अनुग्रह वैसे मेरे का तो सिंपल कैलकुलेशन ला मुड़ी हुए ना कर नेक्स्ट वन नंबर ऑफ स्टूडेंट्स स्टडीइंग इन आर्ट्स इन कॉलेज बी इज व्हाट परसेंट ऑफ नंबर ऑफ स्टूडेंट्स स्टडीइंग आर्ट्स इन कॉलेज सी सो अब कॉलेज बी आर्ट्स कॉलेज बी ला आर्ट्स वंदे 30% आ इधर ला 24 ले आ अब 24 इंटू 30 स्टडीइंग आर्ट्स इन कॉलेज सी कॉलेज सी ला आर्ट्स 30 30 इंटू 36 ரெண்டையும் கேன்சல் பண்ணிரலாம் இது வந்து 2 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் கிளியரா இங்க என்ன கேக்குறாங்க வாட் परसेंटेज அப்ப 2/3 எவ்வளவு परसेंटेज னு கேக்குறாங்க 1/3 ஓட வேல்யூ 33 1/3 னா இன்டு 2 னா 66 ஆ அப்ப गिवन ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 66 2/3 யா இருப்பாங்க ஓகேவா சோ சிம்பிளா சால்வ் பண்ண கத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி டோட்டல் ஸ்டூடண்ட் ஸ்ட்ரெngth ஆஃப் காலேஜ் ஏ அண்ட் பி டுகெதர் அண்ட் தட் ஆஃப் காலேஜ் சி அண்ட் டி டுகெதர் அப்ப காலேஜ் ஏ அண்ட் பி ல டோட்டலா 4400 சி அண்ட் டி ல டோட்டலா 7400 சோ 2400 ல 4400 போச்சுனா 7800 ல 7800 ல 4400 போச்சுனா ரிமைனிங் 3200 ஆ அப்ப गिवन ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 7400 சோ 7800 minus 3400 गिवन ஆப்ஷனோட ஆன்சர் 3400 இருக்கா இங்க இருக்கா 3400 clear ah next question what is the average number of students studying science in all the mentioned colleges appa studying science la idellathe add panni divided by 4 appa 600 600 enna varu 1200 1200 plus 1600 2800 2800 2900 3600 appa 3600 divided by 4 क्लियर आ डिवाइडेड बाय 4 1 टाइम्स 9 टाइम्स அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 900 ஆ இருப்பாங்க क्लियर ஆமா இது நெக்ஸ்ட் 1 சோ நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னொரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க சோ இந்த லைன் சார்ட்க்கான டேட்டாஸ் இங்க இருக்கு சோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோனா ஆன்சர் பண்ண போறோம் இது வந்து எதை ரிலேட் பண்ணி கொடுத்திருக்காங்கனா டேட்டா ரிகார்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்பியர்ட் அண்ட் பாஸ்ட் எ பர்టిక్యులர் சர்டிபிகேஷன் எக்ஸாம் फ्रॉम 5 டிஃபரண்ட் இயர்ஸ் 21 ல இருந்து 25 வரைக்கும் கொடுத்திருக்காங்க அப்பியர் ஆனவங்க பாஸ் ஆனவங்களோட டேட்டா இருக்கு இத வச்சு கீழ கொடுத்திருக்க क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஹட் பாஸ்ட் தி எக்ஸாம் இன் தி இயர் 2023 ஆர் வாட் பர்சன் மோர் தென் தட் இன் தி இயர் 2021 நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ்ட் இன் தி இயர் 2023 ல பாஸ் ஆனவங்க 240 ஆ சோ அதே மாதிரி பாஸ் ஆனவங்க 2021 ல 150 ஆ ரெண்டு பேருக்கும் மோர் परसेंटेज கண்டுபிடிக்கணுமா அப்ப 240 க்கும் அப்ப 240 க்கும் 240 க்கும் 150 க்கும் மோர் परसेंटेज அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 90 ஆ divided by denominator ல என்ன வரணும் மோர் परसेंटेज னா லோவெஸ்ட் வேல்யூ இன்டு 100 ஆ clear ஆ 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஆ இது வந்து 20 டைம்ஸ் ஆ அப்ப 3 இன்டு 29 ஓட ஆன்சர் என்னது 60% ஆ clear ஆ இது நெக்ஸ்ட் 1 நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் who could pass the exam in the year 2026 were 20% more than that in the previous year only 80% of those who appeared in the year 2026 could pass the exam that year how many students appeared for the exam in the year 2006 கொடுத்திருக்கிற டேட்டா வந்து பார்த்தோம்னா எனக்கு என்னது 2025 வரைக்கும் தான் பட் எனக்கு ஆன்சர் கேக்குறது எதுக்கு அப்படினு பார்த்தோம்னா 2026 க்கு எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்காங்க கிளியரா 2026 க்கு எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்காங்கன்னு கேக்குறாங்க சோ அப்போ 2026 ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா 2025 ல எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்களோ அதுல 20% அதிகம் சோ 2025 ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா 310 இந்த 310 ல 20% அப்படிங்கும் போது 62 ஆ 10% 31 20% 62 அப்ப 310 + 62 னா எனக்கு 2026 ல பாஸ் ஆனவங்களோட கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 372 அடுத்து only 80% those who appeared in the year 2026 could pass the exam பாஸ் ஆனவங்க எவ்வளவு
பர்சன்டேஜ் தான் 80% தான் அப்ப அப்பியர் ஆனவங்க எவ்வளவு பேர்னு கேக்குறாங்க அப்ப இந்த 80% தான் வந்து 372 அப்படினா எனக்கு தேவை என்னது அப்பியர் ஆனவங்க 100% கிளியரா அப்ப 00 கேன்சல் பண்ணிடலாம் 8 டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படினா யார் வந்துருவாங்க நமக்கு 4 times 32 கேரி வந்து 4 times 32 அப்ப என்னோட ஆன்சர் 372 how many students appeared in the exam அப்போ only 80% of those who 32 ना remaining என்ன இருக்கும் sorry only 80% of those who appeared in the year 2026 could pass the exam appear ஆனவங்கல 80% தான் பாஸ் ஆயிருக்காங்க இப்போ பாஸ் ஆனவங்க 80% வந்து 372 அப்படினா நமக்கு என்ன வேணும் 100% எவ்வளவுன்னு வேணும் அப்ப 0 க்கு 0 கேன்சல் பண்ணிரலாம் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 8 4s are 32 கேரி என்ன இருக்கு 5 இருக்கு 8 டேபிள்ல 52 வராதோ so இது வந்து பார்த்தோம்னா 5 times இது வந்து பார்த்தோம்னா 4 times 4 டேபிள்ல கேன்சல் பண்ணே அப்படினா 93 93 into 5 ங்க போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 465 ஆ இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் the average number of students who appeared for the exam in the year 21 22 23 average கண்டுபிடிக்கணும் 21 22 23 180 plus 220 180 plus 20 200 200 plus 200 வந்து பார்த்தோம்னா 400 400 plus 320 720 அப்ப average னா 720 divided by 3 ya so 720 divided by 3 na our answer is 240 va appo given option our answer is 240 next one what percent of student who appear for the exam in the year 2022 could pass the exam so appo 2020 la appear aanavanga pass aanavanga idla pass aanavangaloda percentage kekranga appo evlo per appear aananga 220 appear aananga 22 la idla pass aanadhu vandu 180 appo ivangaloda percentage enna appdinu kekranga so 00 cancel pannidalam idu 9 times idu vandu 11 times clear up 900 divided by 11 900 divided by 11 அப்படிங்கும்போது 8 times வந்து 88 வந்துருமா given optionல 8 ல ஆரம்பிக்கிறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப இதுதான் என்னது என்னோட ஆன்சர் clear up next one what is the respective ratio of the total number of students who appeared for the year in the who appeared for the exam in the year 2023-2024 appear ஆனவங்களோட total வந்து பார்த்தோம்னா 620 and the number of students who could pass the exam in the same year app 23-24 la appear aanavungalukkum pass aanavungalukkum irukkakoodiya ratio app 00 cancel pannidalam 2 table la cancel panna 31-26 given option la enoda answer enadhu 31:26 idhudha enna varukum enoda answer ah irukum clear ah idu yaarku endha doubt illalla idhula so next set paakalama next set enna kuduthirukanga so approximations kuduthirukanga next set so idha solve pannalam namma so first question enna kuduthirukanga na 640 minus 460 so 460 la 640 po sorry 640 la 460 poga 140 180 ah so inga enna irukku namakku 180 180 divided by 6 ah 180 divided by 6 na enoda answer enadhu 30 clear ah next one 325 divided by 12 into 9 ah and the divided by 12 inga poguma inga into inda 8.9 ingiradhu 9 ah appo divided by 12 into 9 ah clear ah idu appo 12 abdinga modhu idha na enna panikirena so inge vandha enna irukna namakku 100 irukku okay va so appo idha na solve pandrena 33s are 9 4 times 12 appo 4 na kandipa indha edathila na 325 va 324 nu eduthukuren ivanga rendu perai solve pannaoda answer 81 clear ah 81 into 3 abdinga modhu 243 plus 100 243 plus 100 na 343 ya enak answer edhila venum cube la venum illaya so edha cube oda value 343 7 cube oda value appo enoda answer enadhu 7 clear ah இங்க யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது because இது அப்ராக்ஸிமேஷன் இங்க 160 இருக்கு இங்க 16 இருக்கு இங்க என்ன இருக்கு 160 into 16 16 6 ஆர் என்னது 256 அப்ப 2560 இந்த மைனஸ் இன் சைடு எடுத்து போய் இந்த சைடு எடுத்துட்டு வரலாமா இங்க என்ன இருக்கு 2416 கிளியரா அப்ப இங்க 4 5 ல 1 போச்சுனா 4 இங்க வந்து 1 144 144 யாரோட ஸ்கொயர் 12 ஓட ஸ்கொயரா கிளியரா இது நெக்ஸ்ட் 1 60% of 125 125 la 60% kandupidikano appa 3/5 3/5 na 3/5 na 25 75 vandruma 60% of 125 vandu paathona 75 plus
அப்போ 10 கேரி 1 10 18 given ஆப்ஷன்ல 18 முடியணும் அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 80 ல முடியுது இதா என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க 480 கிளியரா மைது நெக்ஸ்ட் 1 சோ நெக்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பார்த்தோம்னா இது ஒரு பை சார்ட் கிளியரா சோ இந்த பை சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃப்ரம் 5 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் 4800 சோ அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன அப்போ இங்க வந்து 4800 கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா அப்பியர் ஆயிருக்காங்க கிளியரா சோ அப்பியர் ஆனது வந்து பார்த்தோம்னா 4800 கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா எங்க கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் ஹூ அப்பியர்ட் ஓகேவா அப்பியர் ஆனவங்க 4800 இந்த ரேஷியோல உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இங்க வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆனதுல குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் டோட்டல் வந்து பார்த்தோம்னா 3000 கிளியரா இதை வச்சு இந்த கிவன் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா What is the central angle corresponding to number of appeared candidates from state B? அப்ப state B ல appeared candidates அப்படிங்கும் போது state B வந்து 24% அப்ப எனக்கு corresponding angle னாலே multiples of 9 given option ல யார் 9 multiple இருக்காங்கன்னு செக் பண்ணனும் அப்ப 9 multiple னா 18 sorry 16 plus 2 18 so இங்க 18 இங்க 18 so throughout என்ன தான் கிடைக்குதுனா எனக்கு 18 தான் கிடைக்குது so இது வந்து எனக்கு என்ன மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது so இங்க வந்து பார்த்தோம்னா இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது பட் மூணு ஆப்ஷன் இருக்கு அப்ப மூணு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணனும் அப்படிங்கும்போது அதனால முடியாதுங்கறனால just simplify பண்ணிக்கிறேன் நான் 24% என்னவா கன்வெர்ட் பண்ணனும் ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணனும் 0 க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம் 6 4 சார் என்னது 24 டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 10 இருக்கு 10 இருந்ததுனா இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கலாமா இன்னும் டிஜிட்க்கு முன்னாடி அப்ப 0.4 given option ல 0.4 னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப இதுதான் என்னது 86.4 ங்கறதா என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா மைது நெக்ஸ்ட் 1 total number of qualified candidates from A and D together is what percent more than the number of appeared candidates from state C அப்ப qualified candidates A and D together so AD together 28 AD together 28 20 total and 48 edhila 48 3000 la appo percentage ku 00 cancel aichuna 48 into 30 so percentage more kekranga edukna candidates appeared from state c appo appeared state c abingum bodhu 21 of 4800 அப்ப 48 அப்ப ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா 48 கேன்சல் பண்ணிடலாம் சோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ் இது வந்து 7 டைம்ஸ் அப்ப பெர்சன்டேஜ் மோர் அப்படிங்கும் போது எவ்வளவு அதிகமா இருக்காங்க 3 பார்ட்ஸ் அப்ப மோர்னா டினாமினேட்டர்ல லோவஸ்ட் வேல்யூ இன்டூ 100 அப்ப 300 டிவைடட் பை 7 அப்ப 300 டிவைடட் பை 7 என்னோட ஆன்சர் என்ன வரும் எனக்கு 4 டைம்ஸ் 28 கேரி டு 42 சம்திங் ஆ கிவன் ஆப்ஷன்ல 42 வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் யாரு இவங்க மட்டும்தான் கிளியர் ஆயிது Next one, if the number of male qualified from state B is 351, what percent of qualified candidates from state B is female? அப்படினு கேக்குறாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஓவரால எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்னு கண்டுபிடிச்சாதான் அதுல மேல் ஃபெமில நான் கண்டுபிடிக்க முடியும். சோ குவாலிஃபைட் கேண்டிடேட் ஸ்டேட் B. அப்ப ஸ்டேட் B ல மொத்தமா 18% அதுல 18 எதுல 18% 3000 ல அப்ப 83 into 18% 3% 00 கேன்சல் ஆயிடுச்சுனா 18 into 30 18 into 3 என்னது 54 அப்ப 540 540 ல வந்து 351 பேர் மேலா இருக்காங்க அப்படினா ரிமைனிங் அப்ப 149 189 அப்ப ரிமைனிங் எவ்வளவு ஃபெமில இருக்காங்க 351 போக ரிமைனிங் 189 ஃபெமில இருக்காங்க கிளியரா அப்ப இந்த 189 ல இந்த 189 ல ஃபெமில வேணும் அப்போ குவாலிஃபை ஆனது 540
What is the difference between the total number of qualified candidates from state C and E together and those who could not qualify in the competitive exam from the same states together? So listen carefully. Enna kekkraangana state C layum E layum qualify aanavanga adhe state C layum E layum qualify aagadhavanga ivanga rendu perkum ole difference kekkraanga appo குவாலிஃபை ஆகாதவங்களோட கவுண்டை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அப்பியர் ஆனவங்கள இருந்து குவாலிஃபை ஆனவங்களை மைனஸ் பண்ணா எனக்கு குவாலிஃபை ஆகாதவங்க கிடைப்பாங்க, அந்த கவுண்ட் வச்சுக்கணும். அப்புறம் குவாலிஃபை ஆனவங்களை வச்சுக்கணும், இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து குவாலிஃபை ஆகாதவங்களை கண்டுபிடிக்க போறேன். குவாலிஃபை ஆகாதவங்களை சீலையும் ஈலையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 21 plus 10 31 என்ன கிடைக்கிற ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா குவாலிஃபை ஆகாதவங்களா இருப்பாங்க. அப்ப 8 minus 0, இங்க யூனிட் டிஜிட் 8ஆ, இங்க யூனிட் டிஜிட் 0, அப்ப 8 minus 0னா என்னோட ஆன்சர் என்னது, 8. கிளியரா? இது வந்து என்னன்னா குவாலிஃபை ஆகாதவங்க 8. கிளியரா? இப்ப அடுத்தது என்னன்னா குவாலிஃபை ஆனவங்கல இருந்து மைனஸ் பண்ணணும். குவாலிஃபை ஆனவங்க என்னது, 0வா? அப்ப 8. அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு, குவாலிஃபை ஆனவங்கல இருந்து குவாலிஃபை ஆகாதவங்கள மைனஸ் பண்ணணும். அப்ப 0 minus 8. கிளியரா? அப்ப 0 minus 8னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் எதுல முடியும், 2ல முடியும் இல்லையா? ஓகேவா? என்னோட ஆன்சர் எதுல முடியும், 2ல முடியும் இல்லையா? அப்ப கிவன் ஆப்ஷன்ல 2ல முடிஞ்சிருக்கிறது இந்த ஒரு ஆன்சர், இந்த ஒரு ஆன்சர். அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்னவா இருப்பா இருக்க போறாங்க, என்னோட ஆன்சரா இருக்க போறாங்க. ஓகேவா? அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஆன்சர் அப்படிங்கும் போது, இப்ப அடுத்து நான் என்ன செக் பண்ண போறேன்னா 3 மல்டிபிள் செக் பண்ண போறேன்.
அப்ப இங்க 3 மல்டிபிள் இருக்கு 3 மல்டிபிள் இருக்கு 3 மல்டிபிள் மைனஸ் 3 மல்டிபிள் ஆன்சர் 3 மல்டிபிள் अगेन 3 மல்டிபிள் வந்திருக்கிற ஆன்சர்ல இருந்து अगेन இன்னொரு 3 மல்டிபிள் தான நான் மைனஸ் பண்ண போறேன் கிளியரா அப்ப डेफिनेटா என்னோட ஆன்சர் 3 மல்டிபிளா தான் இருக்கும் அப்ப गिवन ஆப்ஷன்ல இந்த ரெண்டு பேர்ல யார் 3 மல்டிபிள்னா ஃபிக்ஸ் பண்ணா என்னோட ஆன்சர் 9 plus 2 11 3 மல்டிபிள் கிடையாது அப்ப இவங்க தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க 5 plus 5 plus 2 12 அப்ப 3 மல்டிபிள் அதுதான் என்னோட ஆன்சர் கிளியரா சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் 1 சோ டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கனா வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 7392 அப்ப வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் h பை ஆர் ஸ்கொயர் h ஓட வேல்யூ என்னது 7392 இதில இருந்து ஹைட் கண்டுபிடிக்க முடியுமாமா ரெண்டு அன்நோன் டேட்டா இருக்கு r உம் தெரியாது h உம் தெரியாது அதனால ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு மட்டும் என்னால ஆன்சர் சொல்ல முடியாது கிளியரா அடுத்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 1056 கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா 2 பை ஆர் h ஓட வேல்யூ 1056 கிளியரா அப்போ இதுல வந்து பார்த்தானா எனக்கு இதில இருந்து யாரோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் யாரை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும்னா பை ஆர் h ஓட வேல்யூவை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் இங்க 2 னா இத 2 ஆல கேன்சல் பண்ணிறேன் இங்க ஒரு समथिंग ஆன்சர் வரும் இல்லையா 528 கிளியரா இந்த 528 இருக்கு அப்படினா இந்த 528 எங்க கொண்டு போய் என்னால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும்னா பை ஆர் ஸ்கொயருக்கு ஒரு ஆர் மட்டும் இருக்குது ரிமைனிங் ஒரு ஆர் இருக்கும் கிளியரா அப்போ 22/7 into r r h clear up pi r h க்கு அப்படியே டோட்டலா யாரை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா 528 into r is equal to 7392 அப்ப இதில இருந்து r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா r ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்போ எனக்கு ஸ்டேட்மென்ட் 2 மட்டும் எடுத்தேனா இப்ப ஸ்டேட்மென்ட் 2 மட்டும் எடுக்கும்போது என்னால என்ன பண்ண முடியாது இங்கேயும் ரெண்டு அன்நோன் டேட்டா இருக்கு இங்கேயும் ரெண்டு அன்நோன் டேட்டா இருக்கு அதனால இங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது எப்ப அப்ப இத மட்டும் தனியா எடுத்தா ஆன்சர் சொல்ல முடியாது எப்ப என்னால ஆன்சர் சொல்ல முடியுதுனா இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணும்போது தான் ஆன்சர் சொல்ல முடியுது அப்ப ஃபைனலி நான் என்ன சொல்லலாம்னா தி டேட்டா இன் Both the statements 1 and 2 together are necessary to answer the question. Both the statements are necessary to answer the question. Clear? Next one. What is the distance the boat can travel downstream in 24 minutes? Downstream la distance calculate panna solranga. Distance is equal to speed into time. Appa downstream na? போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இன்டூ 24 அப்ப இதுதானே நான் சால்வ் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா அது டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி போட் அப்ஸ்ட்ரீம் இன் 48 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி போட் டவுன் ஸ்ட்ரீம் இன் 32 மினிட்ஸ் அப்ப இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க கிளியரா ஆனா இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமானா எனக்கு இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்ஸ்ட்ரீம் அப்ப m minus s 48 இஸ் ஈக்குவல் டு m plus s இன்டூ 32 இங்க ரெண்டு அன்நோன் டேட்டா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு என்ன பண்ண முடியாதுனால ஆன்சர் சொல்ல முடியாது கிளியரா ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு என்ன சொல்ல முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது பிகாஸ் ரெண்டு அன்நோன் டேட்டா இருக்கு அடுத்தது ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் அண்ட் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் கரண்ட் இஸ் 5:1 சோ அப்போ போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க கிளியரா அப்ப போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப நான் என்ன பண்ணலாம் இப்போ போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 5xx அப்ப இத கொண்டு போய் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு 6x தான் இருக்கும் கிளியரா அப்போ இங்க டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x into 24 தான் இருக்குமே தவிர இங்க x ஓட வேல்யூ எனக்கு என்ன ஆகல தெரியல அப்ப இத சால்வ் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது கிளியரா இப்போ இந்த ரேஷியோவை நான் இப்போ என்னாச்சு இப்ப ரெண்டு டேட்டாவையும் தனித்தனியா எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கல ஆன்சர் கிடைக்கல இப்ப கம்பைன் பண்ணி பாக்குறேன் கம்பைன் பண்ணி பாக்குறேன்னா இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா m minus x ங்கும் போது இங்க 4x கிளியரா m plus x ங்கும் போது இங்க 6x இங்கேயும் x x கேன்சல் ஆயிட்டு இங்கேயும் எனக்கு என்ன பண்ண முடியுது டேட்டாவை கண்டுபிடிக்க முடியல கிளியரா அப்போ நான் ரெண்டு பேரையும் தனித்தனியா எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வரல கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வரல அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா தி டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 இஃப் தி டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் போத் தி ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி க்வெஸ்சன் கிளியரா நெக்ஸ்ட் 1
டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் தேவையில்லை, ஆன்சர் வருமா வராதான்னு கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த மார்க்ட் பிரைஸ் ஆஃப் தி பென். மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% இஸ் கிவன் ஆன் தி மார்க் பிரைஸ் ஆஃப் தி பென். த ப்ராஃபிட் இயர்ன்ட் இஸ் 5%. த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி பென் இஸ் 360. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் நான், இதை பார்த்தாலே தெரியுது எனக்கு என்ன இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு, ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாம வேற என்னவும் கொடுத்துருக்காங்கண்ணா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு டேட்டா இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஒன்னு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்னு, காஸ்ட் பிரைஸ் இது இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சு டெஃபினட்டா என்னால என்ன பண்ண முடியுது, மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியுது. செகண்ட் டேட்டா வச்சு மார்க் பிரைஸ் சொல்லலாமா, த மார்க் பிரைஸ் ஆஃப் தி பென் இஸ் 40% அபவ் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பென். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100%, மார்க் பிரைஸ் வந்து 140%. இங்க செகண்ட் டேட்டால என்னால மார்க் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் ரேஷியோ தான் சொல்ல முடியுதே தவிர யார சொல்ல முடியல, ருபீஸ்ல மார்க் பிரைஸ் சொல்ல முடியல. அப்ப இந்த டேட்டாவை மட்டும் தனியா எடுத்தா எனக்கு என்ன ஆகாது, வேலைக்காகாது, ஆன்சர் சொல்ல முடியாது. ஆனா டேட்டா ஒன்னு வச்சு மட்டுமே என்னால கண்டிப்பா மார்க் பிரைஸ் என்னன்னு என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இன் டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் ஒன் அலோன், டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் ஒன் அலோன் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி க்வெஸ்சன். கிளியரா? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, அ வெசல் கண்டெயின்ஸ் 6 liters ஆஃப் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த வெசல் வந்து 5:3. நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:3. இஃப் த 20% ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட், 11 liters ஆஃப் மில்க் இஸ் ஆட், த பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் இந்த ரிசல்ட் அண்ட் மிக்சர் வில் பி 68%. ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 20% வெளியில் எடுக்கிறேன். அப்போ 20% இருந்து மிக்சரை நான் வெளியில் எடுத்துட்டு 11 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்றேன். அப்போ இங்கே 5x இருக்கு, 3x இருக்கு, இங்கே இருந்து நான் சம்திங் வெளியில் எடுத்துட்டு கூட நான் 11 liters ஆஃப் மில்க் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரேஷியோ என்னவா இருக்காங்க, 68 liters ஆ இருக்காங்க, அப்புறம் ரிமைனிங் 32 இருப்பாங்க. அப்ப இதை சால்வ் பண்ணா டெஃபினட்டா என்ன கண்டுபிடிக்க முடியும், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது, ஆன்சர் சொல்ல முடியுது. கிளியரா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு ஆன்சர் சொல்ல முடியுது. செகண்ட் ஒன், 40% ஆஃப் தி மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் திஸ் ஆக்ஷன் இஸ் ரிபீட்டட் ஒன்ஸ் மோர். அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து 40% வெளியில எடுக்கிறேன், அண்ட் திஸ் ஆக்ஷன் இஸ் ரிபீட்டட் ஒன் மோர். சரி, என்ன பண்றேன்னா இருக்கிறதுல இருந்து திருப்பி ஒரு 40% எடுக்கிறேன். அப்ப இதுல இருந்து மில்கோட குவான்டிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க, 18 liters கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரு மிக்சர்ல இருந்து வெளியில எடுக்கிறேங்க போது எனக்கு கிடைக்கிறது யாரோட குவான்டிட்டியா இருப்பாங்க, மில்கோட குவான்டிட்டியா இருப்பாங்க. அந்த மில்கோட குவான்டிட்டி 18 liters கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல்ல 18 போக ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? அப்போ என்னால ஸ்டேட்மெண்ட் டூல இருந்தும் என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன சொல்லணும்னா, ஒன் வச்சு மட்டும் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வருது, டூ மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ணேன், ஸ்டேட்மெண்ட் டூ வச்சு மட்டும் எனக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. அப்ப ஃபைனலி நான் என்ன சொல்லலாம்னா, ஐதர் ஆர்னு சொல்லலாமா, எங்க இருக்கு ஐதர் ஆர், எங்க ஐதர் ஆர் ஆப்ஷனே காணா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இஃப் த டேட்டா ஐதர் இன் ஸ்டேட்மெண்ட் ஒன் அலோன் ஆர் டூ அலோன் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன், In how many days can A, B and C together finish a piece of work? A and B together can finish the same piece of work in 6/7 days and B and C together can finish the same piece of work in 8/9 days. அப்போ A, B, B, C தான் இருக்கே தவிர எனக்கு A plus B plus C வேணும். A plus B plus C ஓட total days வேணும்னா எனக்கு A, B, B, C, C, A ஓட value கிடைக்கணும். அப்போ first dataல A, B இருக்கு, B, C இருக்கு, ஆனால் என்ன இல்லை, C, A இல்லை. அப்போ C யும் A வும் சேர்ந்து எவ்வளோ நாளில் டோட்டல் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு A plus B plus C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க முடியும். இப்போ இங்க இந்த டேட்டா மிஸ் ஆகுறனால டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லுவேனா, ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சு மட்டும் ஆன்சர் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், தி டைம் டேக்கன் பை ஏ அலோன் டு finish the same piece of work is 8 days less than the time taken by C alone. C alone to finish the same piece of work. The time taken by A வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னா, C எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்களோ அதை விட 8 நாள் கம்மியா எடுத்துப்பாங்க. Piece of work 8 days less than the time taken by C alone to finish the same piece of work. அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஏக்கும் சிக்குமான
டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்ப சிக்கும் ஏக்குமான டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணும்போது, இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கிறது என்னன்னா இந்த ஒன்னு மட்டும்தான். இதை வச்சு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூவை சொல்ல முடியுமானா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் தனியா என்னால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றேன். கிளியரா? இப்ப ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏ பிளஸ் பி யோட வேல்யூ தெரியும், பி பிளஸ் சி யோட வேல்யூ தெரியும், எனக்கு ஏவோட வேல்யூ சி மைனஸ் எயிட்னு தெரியும். அப்ப இதெல்லாம் வச்சு நான் சால்வ் பண்ணுவது, ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணி, அப்ப இங்க வந்து சி எனக்கு என்ன ஆயிட்டாங்க, காமன் ஆயிட்டாங்க. அப்ப சி காமன் ஆயிட்டனால இதை கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னால ஏவோட வேல்யூ தனியா, பியோட வேல்யூ தனியா, சியோட வேல்யூ தனியா கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னால யாரை கண்டுபிடிக்க முடியும், ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபைனலி இதுல இருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, எனக்கு எப்போ நான் both the statements together எடுக்கும் போது என்னால டெஃபினட்டா என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா the data in both the statement 1 and 2 together are necessary to answer the question. clear ah? next one. so next என்ன கொடுத்திருக்காங்க, next வந்து ஒரு கேஸ் லெட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இன் அன் ஆபீஸ் தேர் ஆர் ஒன்லி த்ரீ டிபார்ட்மெண்ட், HR, finance, IT. ஓகேவா? சோ அப்போ ஒரு கேஸ் லெட் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கேஸ் லெட்டர் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா HR, ஃபினான்ஸ், ஐடி. ஸோ இப்போ இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட் ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாயிஸ் இந்த ஆஃபீஸ் 30% வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். 30% நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 30% நம்ம என்ன எடுத்துக்கலாம், 30/100. 30/100னா 3/10. அப்ப ஃபினான்ஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 3/10. அப்ப 3/10 போக, அப்ப டோட்டலா 10 பார்ட்ஸ்ல 3 பார்ட்ஸ் வந்து ஃபினான்ஸ்ல இருக்காங்க. ரிமைனிங் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு, 7 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 7ல 5/7, கிளியரா? அந்த 7ல 5/7 வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப ரிமைனிங் 7/10 இருப்பாங்களா? அப்ப 7/10ல 5/7 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். 7/10ல 5/7 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ கேன்சல் பண்ணனா 1 times 2 times. கிளியரா? அப்போ 2 பார்ட்ஸ் 1/2. 3/10, டோட்டல் 10 பார்ட்ஸ். 10 பார்ட்ஸ்ல 5/7 போக, கிளியரா? அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/2. கிளியரா? அப்ப 7/10ல 5/7 வந்து 1/2னா, அதே 7/10ல 2/7 யாரா இருப்பாங்க, 1/5 இருப்பாங்களா? கிளியரா? அப்ப இங்க என்ன வந்துருச்சு நமக்கு, 1/5. கிளியரா? இப்ப இந்த நான் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படிங்கும் போது 10 ரேஷியோ எடுத்தேன்னா இது என்னவா மாறும் எனக்கு? இப்போ எனக்கு டினாமினேட்டர் நான் சேமா மாத்துறேன், டினாமினேட்டரை சேமா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இங்க டென் ஆக்கணும் அப்படின்னா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு இங்க டென் ஆக்கணும் அப்படின்னா ஃபைவா அப்போ இங்க ஃபைவ் எக்ஸ் இங்க ஆல்ரெடி டென் தான் இருக்கு டினாமினேட்டர் அப்ப இங்க த்ரீ எக்ஸ் இங்க வந்து பார்த்தோம்னா டூ எக்ஸ் கிளியரா ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் தான் ஃபைவ் பை செவனா சாரி அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைவ் பை செவன் அப்படின்னா அப்போ இங்க தான் வந்து எனக்கு என்ன வரும், 1/2 வரும் 1/2. அப்ப போக ரிமைனிங் என்ன இருந்தது நமக்கு, 1/5. கிளியரா? சப்போ எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்னா ஈக்குவலா மாத்துறேன். அப்ப 1/5, 3/5, 3/10, 1/2 அப்படிங்கும் போது டினாமினேட்டர் சேமா மாத்துறேன்னா எல்சிஎம் எடுத்தா 10. அப்ப 10ங்கும் போது இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 5 10 பார்ட்ஸா மாத்தணும்னா நியூமரேட்டர்ல 2 பார்ட்ஸா 10 தான் இருக்கு ஆல்ரெடி. அப்ப இங்க 3x, அப்ப 2x 3x. இங்க வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க நமக்கு, 1/2 அப்படிங்கும் போது 5 இங்க யார் வந்துருவாங்க, 5x. கிளியரா? இப்ப இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. அப்ப மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த லைன். இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அவுட் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் 11/25 ஆர் ஃபீமேல்ஸ். அப்ப 5ல 11/25 கிளியரா? 1 times 5 times. அப்ப 11/5 வந்து யாரு, ஃபீமேல்ஸ். அப்ப இங்க யார் வந்துருவாங்க, 11/5. அப்ப 11/5x. அப்ப 5ல 11/5 போக ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு, 14/5 இருக்குமா? அப்ப 14/5 யாரா இருப்பாங்க, மேல்ஸா இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்,
அவுட் ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாயிஸ் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 40% ஆர் ஃபீமேல்ஸ். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 40%னா யாரு? 40னா 2/5 அப்போ 3ல 2/5 அப்ப 6/5 அப்ப 3ல 6/5 போக ரிமைனிங் 9/5 ஃபீமேல்ஸா இருப்பாங்க. கிளியரா? அடுத்தது அவுட் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் HR டிபார்ட்மெண்ட் 25% ஆர் ஃபீமேல். 2ல 25 1/4 அப்ப 1/4னா 1/2 அப்ப 1/2 வந்து எனக்கு ஃபீமேலா இருக்காங்கன்னா ரிமைனிங் 3/2 வந்து என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. கிளியர் ஆயிது? இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா 1/2 6/5 11/5. ஓகே, இப்ப இதெல்லாம் நான் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணனா எனக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்ப எல்சிஎம் 10 அப்படிங்கும் போது இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 5. 6+5 யாரு? ஓகே, அப்ப இதை நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு டினாமினேட்டர்ல என்ன வந்துடும்? 10 வந்துடும். இங்க வந்து பார்த்தோம்னா 10னா 5, இங்க 10னா 12, இங்க 10னா 22. சரியா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தோம்னா 936. அப்போ இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல்? 936க்கு ஈக்குவல். அப்போ ஆட் பண்ணா 17 17 + 22 வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 39. அப்போ 39 x = 936 × 10. கிளியரா? ஸோ அப்போ இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 3 டேபிள்னா 3 டேபிள்னா 312. 13 டேபிள்ல சால்வ் பண்ணா 2 டைம்ஸ் வந்து 26 கேரி 5 4 டைம்ஸ் அப்ப 240. சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ 214 என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 214னா நீங்க கண்டுபிடிக்கலாமா? எக்ஸோட வேல்யூ 240னா 2x வேல்யூ என்னது? 480. 3x வேல்யூ என்னது? 720. 5x வேல்யூ என்னது? 1200. அப்ப 480 720 1200 கண்டுபிடிச்சிட்டு இப்ப எல்லாத்தையும் இந்த ரேஷியோல பிரிக்கணும். கிளியரா? சோ அப்போ 1/2 480 × x அப்ப 240 இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? So listen carefully. So x oda value 240. 1/2 × 240. Clear? 1/2 × 240 na inga yaar vandruvaanga? 120. Appa 480 la 120 poga remaining 360. Clear? Adutha 6/5. Appa 240. 5 ku 240 ku cancel panna na enna vandru namakku? 48. Appa 48 × 6. 48 × 6. Appa 6 sides of 48. கேரி 4 6 4 24 28 288. 720ல 288 போக ரிமைனிங் என்ன இருக்கும்? 432 இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? ஸோ அப்போ இங்க 40, அப்போ எக்ஸ் வந்து 240, அப்போ 5 ஆல கேன்சல் பண்ணா 48. அப்போ 48 × 11னா 48 8 528. 1200ல 528. அப்ப 600னா அங்கிட்ட ஒரு 600 672. 1200 100 1100 1200. கிளியரா? அப்ப எனக்கு சார்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? The number of female employees in finance department is what percent of the number of employees in IT department? அப்போ finance departmentல இருக்கக்கூடிய female employees வந்து பார்த்தோம்னா 288. IT departmentல இருக்கிற employees வந்து பார்த்தோம்னா 1200. 288க்கும் 1200க்கும் உள்ள டிஃபரன்ஸ். கிளியரா? அப்போ 200 போச்சுன்னா 1000 இருக்கும். 88 போச்சுன்னா 912. வாட் பர்சன்டேஜ் கேட்கறாங்களா? அப்ப 288 டிவைடட் பை 1200 × 100. 0000 கேன்சல். 2 டைம்ஸ் வந்து 24. 4 டைம்ஸ் 48. அப்ப கிவன் ஆப்ஷனோட ஆன்சர் 24%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், பை வாட் பர்சன்ட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் மோர் தேன் தோஸ் இன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்? அப்போ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 528, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 120. 528க்கும் 120க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 80408. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 408. மோர் பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல லெஸ் வேல்யூ.
into 100. Clear? 0, 0 cancel பண்ணிடலாம். 12 table cancel பண்ணா 3 times 36, 4 times 48, 34 into 10 என்னோட answer யாரா இருப்பாங்க? 340யா இருப்பாங்க. Next one. What is the total number of male employees in the office? அப்ப total number of male employees அப்படிங்கும் போது, so 360, so add பண்ணா 4, 2 plus 2, 4, 7 plus 3, 10, 10 plus 6, 16, carry 1, so 7, 8, 8 plus 6, 14, 1464, அப்ப total number of male employees வந்து 1464, clear? Next one. What is the difference between the number of employees, both male and female in finance department and those in HR department? அப்ப finance total 720, HR total 480. 720 கும் 480 கும் உள்ள difference வந்து பார்த்தோனா 40, so 240. 480 கும் 720 கும் உள்ள difference வந்து 240. Clear? Next one. What is the respective ratio between the number of male employees in finance department and those in HR department? Finance department ले இருக்கு கூடிய male employees வந்து பார்த்தோனா 432. HR department ले இருக்கு கூடிய male employees வந்து 360. 432, 360 நா என்ன table எடுக்கலாம்? 9 table எடுக்கலாம் 12 table எடுக்கலாம். So 12 table எடுத்தாம் அப்படினா 3 times 36, 6 times 72. So இது வந்து பார்த்தோனா 30. 36 கும் 60 கும் உள்ள ratio 6 is to 5. அப்ப என்னோட answer 5th option 6 is to 5. Clear? So இந்த data எப்படி solve பண்ணிருக்கோன்றது புரியும்னு நினைக்கிறேன். So கொஞ்சம் correct என்ன பண்ணணும்? இந்த மாதிரி datas எல்லாம் solve பண்ணணும். Okay வா? So easy தான் solve பண்றதானா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா solve பண்ணா correct ஆன answers நமக்கு கிடைக்கும். So next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா equations பார்க்க போறோம். So அப்ப இங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா coefficient same ஆ இருக்கு. So பிரச்சனையே இல்லை, எனக்கு 15 வரணும். 27 15 தான், 9 3 is at 27, அப்ப 3 2s are 6, 9 6 வந்து எனக்கு என்ன வந்துரும்? 26 வந்துரும். ஏனா 27 into 2 54, 9 6 are 54, அப்ப 9 கு 6 கு 15 வந்துரும். அப்ப plus 6 plus 9 plus 6, 9 2s are 18, clear? 9 வரணும். 6 3s are 18, அப்ப 6 3, 6 compare பண்ணும்போது greater equal, 3 compare பண்ணும்போது greater greater, அப்ப greater equal தான் எனக்கு present ஆச்சு. பின்னுட answer யாரா இருப்பாங்க? greater than or equal to y இருப்பாங்க. Okay வா? Next one. So 4 இருக்கு 2 இருக்கு. So final என்ன பண்ணிக்கலாம்? இந்த equation வந்து 2 ஆல multiply பண்ணிக்கலாம். Clear? So divide பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது. Coefficient 4 ஆக்கிறதுக்காக answer கண்டுபிடிச்சிட்டு வர answer 2 ஆல multiply பண்ணணும். So 4 2s are 8. அப்ப என்ன எழுதலாம் நான்? 1 8s are 8. So plus 1, அதாவது plus ல இருக்கும் answer எடுத்து எழுதும் போது minus ல எழுதுவேன். 3 2s are 6 னா 1 6 are 6 minus 1 minus 6 னு எழுதுவேன். இப்ப வந்திருக்கிற ஆன்சர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகும். அப்ப 1 2s are 2 minus 2, 6 2s are 12 minus 12. அப்ப minus 2 கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டர், இது லெஸ் தேன். அப்ப ஒரு கிரேட்டர் ஒரு லெஸ் தேன் வந்துருச்சுன்னா ஆன்சர் யாரா இருப்பாங்க? ரிலேஷன்ஷிப் கேன் நாட் பி எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். சோ அப்ப இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சர் 2 ஆல என்ன பண்ணணும்? நான் மல்டிப்ளை பண்ணணும். சோ ஏனா இங்க கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. அப்ப 28 into 2 56, 7 8 are 56. அப்ப 7 8 வந்துடுச்சு. மைனஸ் மைனஸ் ஆன்சர் எடுத்து எழுதும் போது பிளஸ் 7 பிளஸ் 8, 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா 14 16. கிளியரா? 27 into 4, 27 into 4 நான் யார் வந்துருவாங்க? நம்ம 23 வரணும், 21 வரணுமா? 9 3 is at 27, 4 3 is at 12, 12 9 are, அப்ப 12 9 வருது நமக்கு. சோ அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 4 ல தான் இருக்கு, 12 9. கிளியரா? அப்ப சால்வ் பண்றீங்க போது 12 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர், 9 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்யா இருப்பாங்க. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். இங்க 38 இருக்கு, நம்ம as usual தான் சால்வ் பண்ணனும். 10 3 into 10 30, 11 வரணும். 6 5 are 30. அப்ப 6 5 divided by 3 divided by 3 ஆன்சர் எடுத்து எழுதும் போது மைனஸ்ல வரும். 15 into 8 120. அப்ப 10 into 12 120 வந்துரும். divided by 8 divided by 8 throughout பிளஸ் ஆ இருந்ததுன்னா ஆன்சர் எடுத்து எழுதும் போது மைனஸ்ல இருக்கும். இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6 பை 3 னா மைனஸ் 2 ஆ, மைனஸ் 5 பை 3 னா மைனஸ் 1.66 ஆ, 10 பை 8 அப்படின்னா 5 பை 4 ஆ. 5 பை 4 என்ன எழுதலாம் நான்? மைனஸ் 1.25 எழுதலாமா? 12 பை 8 னா 3 பை 2 ஆ, 3 பை 2 னா 1.5 ஆ. சோ அப்ப மைனஸ் 1.25 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது எனக்கு? ரெண்டு பேருமே என்னது? லெஸ் தேன். 1.5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது? லெஸ் தேன், சாரி ரெண்டு பேருமே கிரேட்டர். 1.25 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன், லெஸ் தேன்
1.5 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் லெஸ் தேன். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யா இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், ரெண்டுமே கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. அப்போ 49 செவன் செவன்ஸா 49, 29 வரணும். 49 இன் செவன் செவன்ஸா 49, அப்போ செவன் டூஸா 14 இன்டூ செவன். ஸோ 14 7 மைனஸ் இருக்கனால ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும். 35 இன்டூ டூனா 70, 10 செவன்ஸ் ஆர் 70, அப்போ 10 7. 10-ஐ கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் லெஸ் தேன், இங்கே கிரேட்டர் வந்துருச்சு, இங்கே லெஸ் தேன் வந்துச்சு. அப்போ டெஃபினட்டாக என்னோட ஆன்சர் யாராக இருப்பாங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் ஒன் ஒய் கே நாட் பி எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க. கிளியராக இது? ஸோ பார்த்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான பேப்பர்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் என்னோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி என்னாகும், மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலகிராம் குரூப்ல என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸை வந்து என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப்போட நேம் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீதா சிசிஇ தமிழ். ஸோ அதில் வந்துட்டு தாராளமாக உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.